हेलो फ्रेंड्स, वेलकम टू लावण्या प्रकाशम। फ्रेंड्स, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பிக்கங்கா சட்னி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்காக என்னன்னா ரெண்டு பிக்கங்கா, ஒரு மூணு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா எடுத்துர்க்கேன். இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம மாடி தோட்டத்துல வளர்ந்த பிக்கங்கா பறிச்சிட்டு வந்து இன்னைக்கு நான் சட்னி செய்ய போறேன். இது தோலெல்லாம் சீவிக்கிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கலாம். வாங்க இப்போ பாருங்க, இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் தொல்லில் கூட நம்ம வந்து இப்போ சட்னி செய்யலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து எப்படி செய்யறது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா செய்கிறதுக்கு, வேலைக்கு போகிறவங்கலாம் ரொம்ப டக்குன்னு செய்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸி. எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபேன் வச்சுக்கிட்டேன் அடுப்பில். இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம அறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இதை அப்படியே நம்ம கொட்டிக்கலாம். வெங்காயம், பீக்கங்காய், அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போதும். பெருசாக இருந்தால் ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா இது காரம் நல்லா உரைக்கும். ஒரு ஒன்று போட்டாவே நல்லா காரம் இருக்கும். அரைக்கும் போது வந்து நம்ம எப்படி காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இது வந்து நல்லா வதக்கணும். வதங்கக்குள்ள இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு வேற எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இது வந்து நீங்கள் பீக்கங்காய் அறுக்கும் போதே நீங்கள் வந்து அதை கொஞ்சோண்டு டேஸ்ட் பாருங்கள். ஒவ்வொரு பீக்கங்காய் கசப்பாக இருக்கும். அப்படி கசப்பாக இருந்துச்சுன்னா சட்னி கசப்பாக இருக்கும். இது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. ஆனால் சாப்பிட்டு பார்த்து செய்யுங்க. இப்போ வதங்கிட்டுருக்கு, பாதி வதங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு அமைச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிற அளவுக்கு தேவையான மட்டும் எண்ணெய் காயிட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். புளி, கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன். இன்னும் பொரிஞ்ச உடனே எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சட்னியோடு கொட்டிடுங்க. அவ்வளோதான்ப்பா. நீங்கள் வந்து இந்த சட்னி வந்து சாப்பிட்டு பாருங்கள். தேவையான மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க அரைக்கிக்குள்ள, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.